வள்ளுவத்தை ஜிஐடி கல்வி நிறுவனம் 20 ஆண்டுகளாக தனது கல்வி பணியை சிறப்பாகவும் தனித்துவமாகவும் நடத்தி வருகின்றது. மாணவர்களுக்கான நல்லொழுக்கம், மாணவிகளுக்கான சிறந்த பாதுகாப்பு என பல சிறப்பம்சங்களுடன் வள்ளுவத்தை ஜிஐடி கல்வி நிறுவனம் திகழ்கிறது. தரம் 1 முதல் உயர்தரம் வரையிலான மாணவர்களுக்கு அனுபவமும் திறமையுமிக்க ஆசிரியர்களால் கற்பிக்கப்படுகின்றது. விசேடமாக வரைதல், இசை, எலக்யூஷன், சிங்கள மொழி உட்பட பல பாடநெறிகள் இங்கு கற்பிக்கப்படுகின்றன. கல்வி நிலையில் பின்தங்கிய மாணவர்கள் தொடர்பில் அதிகூடிய கவனம் செலுத்தி ஏனைய மாணவர்களுடன் சமநிலைக்கு கொண்டு செல்லும் பணியை ஜிஐடி கல்வி நிறுவனம் மேற்கொண்டு வருகிறது. 2021 ஆண்டிற்கான விண்ணப்பங்கள் கோரப்படுகின்றன. மேலதிக விவரங்களுக்கு 0777-4322-0768-77-881. இதுல பார்த்த உடனே போட்டுலாம் சைரசம் உண்டா சைரசம் அஞ்சா பெர்சன்ட் கேட்டால், அதாவது பூஜ்ஜியம் தசம் உண்டா வித்தியாசம் அஞ்சான் கேட்டா, இப்ப நாங்க நான் சொன்னா உங்களுக்கு முதல் இறுதி இலக்கத்தை பார்க்கணும். ஒன்றுக்கள் ரெண்டுலயும் ஒன்றுக்கள் பூஜ்ஜியமா இருக்கு, இதானே ஒன்றுக்கள். தசத்துக்கு முன்னுக்கு வர்றது ஒன்றுக்கள் பூஜ்ஜியமா இருக்குது, ரெண்டும் பூஜ்ஜியம், இதை வச்சு பாக்கல. அடுத்தது முதலாம் தசமதானம், இது முதலாம் தசமதானம், சரியா? அப்ப அடுத்தது என்ன சொல்லணும், முதலாம் தசமதானத்தை ஒப்பிட்டு பார்க்கணும். நான் சொல்றவளாங்க முதல் ஒன்றுக்களை பார்க்கணும், அதுல பெருசுன்னு பார்த்தா பெருசுன்னா பெருசு போடலாம், தசமான்னு பார்க்க தேவையில்லை. ஓ, ஒன்றுக்கள்ல சமனா இருக்குமெண்ட் சொன்னால் முதலாம் தசமதானத்தை பார்க்கணும், முதலாம் தசமான சமனா இருக்குமெண்ட் சொன்னா ரெண்டாம் தசமானத்தை பார்க்கணும், சரி? அப்படித்தான் நாங்கள் பார்த்து பார்த்து பிடிக்கிறாங்க, சரிண்ணே? நீங்கள் யாரும் செய்திருப்பீங்க, நான் நேரப்படா சொல்றேன். சைதரசம் முதலாங்கல்லி பூஜ்யம் ஒன்றா பூஜ்யம் அஞ்சா பெருசு இருந்தா பூஜ்யம் அஞ்சு பெருசு, இதில் தெரிவு செய்து எழுதுகின்றிருக்கு, நாங்களும் கோடு போட்டு காட்டுறேன்னா, சாரி குறியீடு போட்டு காட்டுறேன். பூஜ்யம் தசம் பூஜ்ஜியம் ஆறா, பூஜ்யம் தசம் ஆறா பெருசு இருந்தால் இங்கே முதலாம் தசமானத்தில் பூஜ்ஜியம் இருக்கு, இங்கே ஆறு இருக்கு, அப்போ அதான் பெருசாக இருக்கும். 2 தசம் 3 அஞ்சா 2 தசம் 5 3 பெருசு இருந்தால் இங்க 2 இருக்கு, இங்க 2 இருக்கு, அப்ப ஒப்பிட்டு பாக்கலாது. இங்க முதலாம் தசமத்துல 3 இருக்கு, அங்க முதல்ல 5 இருக்கு, அப்ப 2 தசம் 5 3 தான் பெருசா இருக்கு. 4ஆம் கல்லியில 3 தசம் 0 5 3 தசம் 0 5 அல்ல 3 தசம் 5 1 பெருசு, 3 தசம் 0 5 3 தசம் 5 1. அப்ப இதுல 3 இருக்கு, ரெண்டுலயே முதலாம் முழுவன்ல 3 இருக்கு, ஏன்னா ஒன்றுக்கள் 3 இருக்கு, அப்ப அதை பாக்கலாது, ஒப்பிட்டு பாக்கலாது. அடுத்ததுல முதலாம் தசமத்தை பார்ப்போம், இங்க 0 இருக்கு, அங்க 5 இருக்கு, அப்ப 3 தசம் 5 தான் பெருசு. அடுத்த 5ஆம் கேள்வியில 7 தசம் 1 7 தசம் 0 9 பெருசு என்றால் ரெண்டுலயும் 1 கல்ல 7 இருக்கு, ஒப்பிட்டு பாக்கலாது. முதலாம் தசமானத்தை பார்ப்போம், இங்க 1 இருக்கு, அங்க 0 இருக்கு, அப்ப 7 தசம் 1 தான் பெருசு. அடுத்ததை பார்க்க தேவையில்லை, சரி. அடுத்த 2 தசம் 5 8 5 தசம் 2 பெருசு, பார்த்தனே போடலாம், ஏன்னா 5 பெருசு இல்லை, அங்கே இங்க 2 இருக்கு, அங்கே 5 இருக்கு, என்ன 1 கல்ல 5 தான் பெருசு, அதை பார்த்தனே போடலாம், நிறைய போடலாம். தசமான பார்க்கவே தேவையில்லை, என்ன முழு வேணா பார்த்து பெருசுன்னா போட்டா போடலாம், தசமானங்களை பார்க்க தெரியல, நல்லா சொன்னா இல்லாம சொன்னா ரைட். 0.05 0.50 இதுல பெருசுன்னு கேட்கிறாங்க. 1 கல்லை பார்ப்போம், இங்கேயும் 0 இங்கேயும் 0, சரியா? அடுத்து என்ன, முதலாம் தசமானம் இங்க 0 இருக்கு, இங்க 5 இருக்கு, 0 5 பெருசு, 5 தான் பெருசு, அப்ப இது பெருசு. அடுத்து இதெல்லாம் பார்த்து பார்த்து டக்கான போடணும், இதெல்லாம் விலங்குல பயிற்சி செய்யலன்னு யோசிக்க கூடாது, இது செய்யவழி இல்லாம இல்லை இதுக்கு, ஏன்னா இதுக்கு செய்யவழி பார்த்து நிக்க கூடாது, சரியா? அடுத்த 0.70 இதுல என்ன பாருங்க, இங்கேயும் 0.72 வருது, அங்கேயும் 0.7 வருது, அதுக்கப்புறம் 0 வருது, அந்த 0த்துக்கு பெருமானம் இரு இல்லை, பெருமானம் இல்ல, போட்டா என்ன போராடி என்ன உண்டு, அப்ப ரெண்டுமே சமன் பேரு. அடுத்து 2.81 3.18 இந்த 3க்கு 2 இருக்கு, அங்க 3 இருக்கு, பார்த்த உடனே போட்டுடலாம், 3 தான் பெருசு, என்ன பார்க்கவே தேவை. அடுத்து 4.04 4.40 இங்க பாருங்க, இதுல பாருங்க, இங்கேயும் 4 இருக்கு, 1 கல்ல இங்கேயும் 4 இருக்கு, அப்ப இதை வச்சு நாங்க ஒப்பிட்டு பாக்கல, சரியா? அடுத்ததை பார்ப்போம், முதலாம் தசமானத்தை பார்ப்போம், இங்க 0 இருக்கு, முதலாம் தசமானத்துல இங்க 4 இருக்கு, அப்ப இது பெருசா இருக்கும், 4.40 பெருசா இருக்கும், ரைட். 1.2 0.20 இதை பார்த்தோன்னே போட்டுடலாமே, நம்ம கொண்டு வந்துட்டு 1.2 பெருசு வரும், ரைட். அடுத்த 2.85 2.82 1 கல்லை வச்சு பாக்கலாம், ரெண்டுலயும் சமன். முதலாம் தசமானது போவோம், இங்கேயும் 8 இருக்கு, இங்கேயும் 8 இருக்கு, அப்ப அதை வச்சும் ஒப்பிட்டு பாக்கலாது,
ரெண்டும் சமனாக தான் இருக்கு. இனி ரெண்டாம் தசமம் நடந்து போவோம். இங்க அஞ்சு இருக்கு, இங்க ரெண்டு இருக்கு. அஞ்சா ரெண்டா பெருசு, அஞ்சு தான் பெருசு. ஆகவே ரெண்டு தசம் எட்டு அஞ்சு பெருசு ரெண்டு பேர். சரிதானே? எழுதிக்கொள்ளுங்க பிள்ளைண்டா, மாத்திக்கொள்ளுங்க, எழுதி கொள்ளுங்க, திருத்தி கொள்ளுங்க. அடுத்த பாவம் தசமங்களை கூட்ட பார்க்க போறோம். சரி, தசமங்களை கூட்டுறதை பார்க்க போறோம். சொன்ன படத்தை ஹெடிங் போடுங்க, தசமங்களை கூட்டுதல். ரைட், கூட்டக்குள்ள இதுல இந்த ஒன்று இருக்க பத்துக்கள் எல்லாம் போட்டிருப்பாங்க, நீங்க அதெல்லாம் யோசிக்க வேண்டாம். தசம் ரெண்டு எண்ணை கூட்டுறோம் என்றால் அல்லது கழிக்கிறோம் என்றால் தசம் வந்து நேரணிக்கணும். அதாவது முதலாவது எண்ணில் உள்ள தசமும் ரெண்டாவது உள்ள தசமும் நேரணிக்கணும். நிக்கிந்தா உங்களோட கூட்ட காலத்தை எல்லாம் ஈஸியா போயிடும். சரிதானே? என்ன இப்ப உங்களுக்கு இதுல தசமங்களா கூட்ட காலத்துலாம் இருக்கு, இது திரும்ப வராதுன்னு சொன்னா உங்களுக்கு என்ன திரும்ப வராது? அடுத்த ஏழாம் ஆண்டுல தசமன்களை பெருக்கல் வகுத்தல் பெருக்கல் அதெல்லாம் பெறும், பத்தாம் வகுக்கெல்லாம் பெறும், எட்டாம் ஆண்டுல எல்லாம் பெறும். அதெல்லாம் கூட்டத்தில் திரும்ப வராது, நம்ம மீட்டல் ரெண்டு பேரும் அவ்வளவுதான். சரியா? அந்த பிரயோகம் எங்கேயுமே இருக்குமா? சொன்ன முதல்ல உங்களுக்கு ரைட்டா? அப்ப நீங்க கூட்டங்கள் அவ்வளவு தசம் வந்து நேர வரும், அதை மட்டும் கவனிச்சுக்கொள்ளுங்க. இப்ப நான் சும்மா எழுதுறேன், ஒரு உதாரணம் எழுதுறேன். பூஜ்ஜியம் தசம் ரெண்டையும் பூஜ்ஜியம் தசம் மூன்றையும் கூட்ட போறோம். ஒன்னும் யோசிக்க வேணாம். பூஜ்ஜியம் தசம் ரெண்டு, பூஜ்ஜியம் தசம் மூன்று. தசம் நேரம் இருக்க பாருங்க, தசம் நேரம் இருக்கு. மூணு ரெண்டும் அஞ்சு, மிச்சம் ஒன்றும் வேற இல்லை. தசம் நேரம் குத்துறது, மிச்சம் பூஜ்ஜியம் போடுறது, இவ்வளோதான் வேலை கூட்டலுக்கு. கொஞ்சம் பெரிய எண்ணா கூட்டுவோம். ரெண்டு தசம் அஞ்சு ஏழையும் பூஜ்ஜியம் தசம் ஆறு எட்டையும் கூட்ட போறோம். பாருங்க தசம் நேரம் இருக்கு, என்ன தசம் நேரம் நிற்குது, அப்படியே நேரம் நிற்குது. நம்மளா கூட்டுவோம், எட்டு மாலும் பதினஞ்சு, அஞ்சு எழுதி ஒன்று மிச்சம், ஆறு மஞ்சம் பதினொன்று, பதினொன்று ஒன்றும் பன்னெண்டு இல்லோ, பன்னெண்டு ரெண்டு எழுதி ஒன்று மிச்சம், திரும்ப ஒன்று மிச்சம். இப்போ என்னென்றால் இந்த ஒன்றை என்ன செய்யறதுன்னு கேட்டால் நான் என்ன செய்யறோம், இப்போ முதலாம் தசம் கூட்டினாங்கள், அப்போ ஆறு மஞ்சம் பன்னெண்டு வார வடிக்கால இந்த ரெண்டு எழுதி ஒன்று செய்யும் முன்னு கொண்டே கூட்டும் முழு அணுகு போயிருமாது. ஏன் பன்னெண்டு இல்லோ, அப்போ பத்துக்கு தாண்டிட்டுது, அப்போ என்ன செய்யும், முன்னுக்கு முழு அணுகு போயிடும். ஆகவே ரெண்டு மூன்றும் மூன்று ரெண்டு பேர். சரியா? மூன்று தசம் ரெண்டு அஞ்சு பேர். மூன்று தசம் ஏழையும் நாலு தசம் எட்டு அஞ்சையும் கூட்ட போறோம். இதுல மூன்று தசம் ஏழு அங்க முதலாம் தசம் மட்டும்தான் இருக்குது, ஆனா நாலு தசம் எட்டு அஞ்சுல முதலாம் தசமானம் இருக்குது, ரெண்டாம் தசமானம் இருக்குது, என்ன? அப்ப நீங்க குழம்பத்தவே இல்லை. நாங்க தசம் நேரம் வர எழுதுவோமா? அஞ்சு பேரும் மூன்று தசம், மூன்று தசம் ஏழு, அடுத்த நாலு தசம் எட்டு அஞ்சு இல்லை, அப்ப நாலு தசம் தசம் நேரம் வந்துட்டது, எட்டு அஞ்சு அங்கால தள்ளி வரும், தள்ளி வரும். அப்ப இதை பாருங்க, இப்ப இது கூட்ட போறோம். இப்ப இந்த ஏழுக்கு பக்கத்துல என்ன இருக்கு, மறைமுகமா ஒரு பூஜ்ஜியம் ஒன்று இருக்கு, அது நாங்க போடலாம் போடாம விடலாம், பூஜ்ஜியம் ஒன்று இருக்கும். கூட்டக்கெல்லாம் தேவையில்லை, ஆனா கழித்தல் நேரம் தேவைப்படும். ஏன்னா பூஜை எல்லாம் அஞ்சு கழிவிடாதானே, அந்த நேரம் தேவைப்படும். அப்பக்கெல்லாம் பார்ப்போம், கூட்டக்க தேவையில்லை, அப்ப நான் அதால போடாம விடுறேன், அதை எடுத்து விடுறேன். ஆகவே கூட்டல் இங்கே அஞ்சு பேரும், எட்டு மேலும் பதினஞ்சு, அஞ்சு எழுதி ஒன்று மிச்சம், தசம் வந்துட்டுது, அந்த ஒன்றை கூட முன்னே கூட்ட போறோம். அப்ப நாலு மூன்றும் ஏழு, ஏழு மூன்றும் எட்டு ரெண்டு பேரும். சரி, எழுதிக்கொள்ளுங்க ஒரு கதை. இப்போ அடுத்தது பார்ப்போம், தசமன்களை தசமன்களை கழித்தல். இப்போ தசமன்களை நாங்கள் கூட்டத்தில் என்ன வேலை செய்தோமோ, என்ன செய்தோம், தசம் அப்படியே நேர வச்சிருந்தோம். சரியா? அப்போ அதே மாதிரி கழித்தலையும் நாங்கள் தசத்தை அப்படியே வச்சிருக்கணும், அதான் விஷயம். சரியா? வச்சிருந்தா உங்களுக்கு தசமங்கள்லாம் சிக்க வராது. தசமங்கள பிள்ளைகள் பெரிய வயல்காரர் பத்தாம் ஆண்டுக்காரர் தசமங்கள பிள்ளை வர்றது என்ன காரணம் சொன்னால் அந்த சில விஷயத்தை கவனிக்கல. உதாரணம் செஞ்சு பாருங்க, ஒரு உதாரணம் எழுதுறேன், சிங்கிள் உதாரணம் உண்டு. பூஜ்ஜியம் தசம் ஏழுல இருந்து கழிக்க போறேன், பூஜ்ஜியம் தசம் மூன்றை கழிக்க போறேன். சரிதானே? அப்ப நாங்க என்ன செய்வோம், எழுதுவோம். பூஜ்ஜியம் தசம் இப்படி எழுதி கழிக்கிறான்னு உங்களுக்கு, பூஜ்ஜியம் தசம் ஏழுல இருந்து கழிக்கணும், பூஜ்ஜியம் தசம் மூன்றே இல்லோ, இப்ப பூஜ்ஜியம் தசம் மூன்று. அப்ப தசம் நேரம் வருது பாருங்க, தசம் நேரம் வரணும், அதை மட்டும் கவனிச்சுக்கொள்ளுங்க. இப்ப என்ன மாதிரி கேள்விந்தாலும் தசம் நேரம் வரணும், எத்தனை இலக்கம் தரலாம் என்ன வந்தாலும் தசம் நேரம் வரணும், அதை மட்டும் கவனிச்சா சரி. ரைட்டா? இப்போ ஏழு மூன்று அவ்வளவு, நாலு தசம் இங்க பூஜ்ஜியம், பூஜ்ஜியம் தசம் நாலு பேரும். சரிண்ணே, இது நேரடியா கழிச்சிட்டோம். இப்ப கடன் எடுத்து கழிக்க பார்க்க போறோம், கடன் எடுத்து கழித்தல். ரைட்டா? நாங்க வளமையா எப்படி
கழிக்கிறோமோ அதே மாதிரி கழிக்க வேண்டியதுதான். தசமானு யோசிக்காம நீங்க கழிக்கலாம், ஆனா தசத்தை நேரம் போட்டீங்கன்னா சரி, வேறொரு இதுகளும் இதுல யோசிக்க தேவையில்லை. சரியா? அதுல பத்தில் ஒன்றுக்கள் நூறுல ஒன்றுக்கள் எல்லாம் நாங்க யோசிக்க தேவையில்லை. தசமத்தை நேரம் போடுறது ரெண்டு கணக்கு ரெண்டு எண்ணுக்கு. சரியா? மூன்று தசம் ஆறு அஞ்சுல இருந்து கழிக்க போறோம் ஒன்று தசம் ஒன்பது எட்டு. இப்படிதான் கேள்வி வேற உங்களுக்கு நேரடியா. இப்ப நாங்க என்ன செய்வோம், எங்களுக்கு வளம என்னது கீழே எழுதி கழிக்கலாம், சிவமங்களுக்கு நாங்கள் எழுதி கழிப்போம். அதாவது இது இல்லை தானே, ரைட். அப்போ மூன்று தசம் ஆறு அஞ்சு என்று எழுதுவோம், ஒன்று தசம் ஒன்பது எட்டு என்று எழுதுவோம், கழிக்க போகிறோம். ரைட்டா? ரைட். இப்போ பாருங்கோ, அஞ்சில் எட்டு கழ போவாதுண்ணா. அப்போ இங்கே இருந்து ஒன்று கடன் எடுப்போம், கடன் எடுத்தாலும் இங்கே அஞ்சு இருக்குல்ல, இது பதினஞ்சு ஆயிரும், பதினஞ்சு ஆயிரும். பதினஞ்சு எட்டு போனால் அவ்வளோ இப்போ ஏழு, பதினஞ்சு எட்டு போனால் ஏழு. ரைட். இப்ப இங்க என்ன இருக்குது, ஆறு என்ன இருக்கு, ஆறு அஞ்சாயிரம். ரைட். அப்ப அஞ்சு இருக்கு, அஞ்சு இருக்கு, அஞ்சுல ஒன்பது போகுமா, அஞ்சுல ஒன்பது கழிக்கலாம். அப்ப இங்க என்ன செய்வோம், அப்ப இங்க என்ன செய்வோம், இங்க இருந்து ஒரு கடன் எடுப்போம், இங்க இருந்து கடன் எடுப்போம், கடன் எடுத்த அப்படியே எது எப்படி மாறிடும், பதினஞ்சு மாறிடும். சரி, ரைட். பதினஞ்சுல ஒன்பது போனா எவ்வளவு, இப்ப பதினஞ்சுல ஒன்பது போனா ஆறு ரெண்டு வரும். ரைட். இது கழிச்சாச்சு, தசம் நேரம் வந்துடும். இப்ப மூன்று இருக்க வேண்டியதுல என்ன இருக்குது உங்களுக்கு, இரண்டு இரண்டு இருக்குது. என்ன மூன்று வேண்டியதுல ரெண்டு இருக்குது, ரெண்டுல ஒன்றுனா என்ன, இப்ப உங்களுக்கு வேற விட ஒன்று, ரெண்டுல ஒன்று போனா ஒன்று ரெண்டு வரும். அப்ப என்ன விட, ஒன்று தசம் ஆறு ரெண்டு வரும். சின்ன கழித்தல்லான், ஆனா தசமான் கழித்தல்னு சொன்னே நாங்க பெருசா யோசிப்போம், தசமானா கழிக்க போறோம் அப்படி எல்லாம் இல்லை. சரிதானே, வளமையா நாங்க கழித்தலா அஞ்சாம் ஆண்டு நாலாம் ஆண்டு அடிச்ச கழித்தல எப்படி செய்யறோமோ அதே மாதிரி இங்க செய்ய வேண்டியதான். நாங்க முழுவன்கள் கழித்த படிச்சு நாங்க ரெண்டாம் படம் தான் இருக்கோம், முழுவன்களை கூட்டல் கழித்தல படிச்சோம். ஏன்னா முழுகன்களின் கண்ணை செய்ய படிச்சாங்க இல்ல ஃபர்ஸ்டம் பாடம், அதே மாதிரி தான் தசம் என்ன கழிக்கிறது, தசை நேரம் போட்டா சரி. ரைட் தானே, வெளியோங்க ரெண்டாம் கண்டு உதாரணம் உண்டு. பன்னெண்டு தசம் ஏழுல இருந்து கழிக்க போறோம் எட்டு தசம் அஞ்சு மூண்ட கழிக்க போறோம், பன்னெண்டு தசம் ஏழுல இருந்து எட்டு தசம் அஞ்சு மூண்ட கழிக்க போறோம். சரியா? ரைட். எப்படி கழிக்கிறேன்னால் நாங்க எழுதுவோம், கொஞ்சம் வாருங்கோ எழுத போறேன். பன்னெண்டு தசம் ஏழுல இருந்து எட்டு தசம் அஞ்சு மூண்டங்க வர போகுது, தள்ளி வர போகுது. இங்க ஒரு பேச்சு வரும் கழிக்கல, நான் சொன்ன முதல்ல உங்களுக்கு என்ன சிக்கல் ஒன்று வரும் கழிக்கல. என்ன என்றால் இந்த ஏழுக்கு பக்கத்துல மறைமுகமா என்ன இருக்கும், பூஜ்ஜியம் இருக்கும், அதை போட்டு தான் நீங்க கழிக்கணும். சரி, கூட்டக்களை தேவையில்லை கழிக்கக்களை தேவைன்னு சொன்னா இல்ல முதல்ல விளங்கப்படுத்த, அப்ப இங்க தேவைப்படும். இப்ப கழிப்போம், அப்ப என்ன நடக்கும், பூஜ்ஜியத்துல மூண்டு போகாது, இங்க கடன் எடுத்தால் இது பத்துண்டு வந்துடும், பத்துல மூண்டு போனா ஏழு ரெண்டு வரும். இப்போ ஏழு இருந்த இடத்துல என்ன இருக்க போகுது, ஆறு இருக்க போகுது, ஆறுல அஞ்சு போனா ஒன்று ரெண்டு வரும், தசம் வரும். சரியா? தசம் வரும், முன்னூறு கடன் எடுக்க இல்லை, பன்னெண்டு எட்டு போனா எத்தனை, நாலு ரெண்டு வரும். அப்ப நாலு தசம் ஒன்று ஏழு ரெண்டு வரும். சரி, நான் வெளியே கிடக்கண்டு. அப்ப உங்களுக்கு ஹோம்ஒர்க், சரியா, பதிமூணு தசம் நாலு பயிற்சியும் பதிமூணு தசம் நாலு பயிற்சியும் பதிமூணு தசம் அஞ்சு பயிற்சியும் ஹோம்ஒர்க். சரியா? இந்த விட அடுத்த விளங்கப்படுத்துவேன். சரிதானே? அதில் கணக்கு இல்லை, இங்க முன்னுக்கு அஞ்சு அஞ்சும் பத்து, முதலாங்கல பத்து கணக்கு இருக்கு, கூட்ட கணக்கு ரெண்டாவது ஒரு அசன கணக்கு இருக்கு. அது மாதிரி அங்கே பதிமூணு தசம் அஞ்சு பயிற்சியில கழுத்த கணக்கு பத்து இருக்குது, வசன கணக்கு ரெண்டு இருக்குது. உலகில் நீங்கள் எங்கிருந்தாலும் விஜய் டிவியின் யூடியூப் தளத்தை உடன் சப்ஸ்கிரைப் செய்து அதன் நிகழ்ச்சிகளை கண்டுகளிக்கும் அதேவேளை மிக பிரம்மாண்டமான பரிசுகளை அள்ளுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டுங்க, பரிசுகளை அள்ளுங்க.